மாப்ளா பிரியாணி சாப்பிட்டுக்கு வேற ஏதாவது சாப்பிடலாம் மாப்ளா. ஏண்டா பிரியாணி ஏடாது கேவலமா இருந்துச்சுடா குஸ்கா மாதிரி. டே வாங்க நாளைக்கு எல்என்டி ரிட்டன் எக்ஸாம்டா. டே இரு 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 யாரோ அழுகுற சத்தம் கேட்கல. டே ஆமாண்டா அங்கே யாரோ உட்காந்து அழுதுட்டு இருக்காண்டா வாங்கடா. டே இவனா இவங்க என்ன நேரம் வளர்ந்துட்டு தான் வச்சாருப்பான். டே ஏதாவது பிரச்சனை இருக்கு போகுது வாடா. டேய் டேய் என்னடா உட்காந்து அழுதுட்டு இருக்க. டேய் இருந்துடுறா. டேய் என்னதான்டா டேய் என்னடா டேய் இருந்துடுறா. டேய் என்னடா ஆச்சு. டேய் என்னடா போயிட்டு டேய் டேய் யாரா அவன் சரியான லூசு பயலா இருப்பான் போல. ஏய் வாங்கடா. எப்படியோ ரிட்டன் எக்ஸாமில் பாஸ் ஆகிட்டேன். இனி இன்டர்வியூ மட்டும்தான், அதில் பாஸ் ஆகிட்டா போதுண்டா. சா கங்க்ராச்சுலேஷன். தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. என்னடா தேங்க்ஸ் மட்டும் தானா, ட்ரீட் இல்லையா? ட்ரீட் தானடா, வச்சா போச்சுடா. டேய் போன வாரம் அழுது திரும்ப உட்காந்து அழுதுட்டு இருக்காண்டா. ஏய் வாங்கடா, இந்த வாரம் என்னன்னு கேட்டு ஆகண்டா வாங்கடா. டேய் டேய் எதுக்குடா அங்கே உட்காந்து அழுதுட்டு இருக்க, உனக்கு என்னடா பிரச்சனை? டேய் நாங்களும் உங்க இருந்தாண்டா, பிரச்சனை ஹெல்ப் பண்ண மாட்டோமாடா. அதெல்லாம் ஒண்ணு வேணாம். டேய் அவன் பாட்டு கூப்பிட்டு இருக்கான், நீ பாட்டு போயிட்டு இருக்க, நீ என்ன மென்டலா? நான் பத்திரம் மென்டல்னா முன்னாடி என் லைஃப்ல என்ன நடந்துச்சு நீங்க இப்படி பேசவே மாட்டீங்கடா. அப்படி என்ன நடந்துச்சு சொல்றா? சரி சொல்றேன். ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி திருநெல்வேலி கடவத்தில் நீங்கள் எல்லாம் ஊருக்கு போயிட்டீங்க, ஞாபகம் இருக்கா? அப்போ என்னடா சத்யா ஊருக்கு போலையா? இல்லைடா காலையில் என்ன ட்ரெயின். அப்போ ரூமில் நீ மட்டும்தான் இருப்ப? ஆமாண்டா. பாப்போம் மச்சான். சரி பாய்டா. பாப்போம்டா மச்சான். ஆ சரி பாய்டா. மச்சி என்னடா இந்த நேரத்துல இப்போ பார்த்தது ஆளே மாறிட்டா? வா மச்சான் உள்ள உட்காந்து பேசலாம். இந்த நேரத்துல என்னது கரண்டா ஆயிடுச்சு. சரி கேட்க மாட்டேன், வீட்டுல எல்லாம் அழைக்கிறாங்களா? சரி என்ன மச்சா என்ன பேச மாட்டேற, வந்து உட்காரு வா. என்னால படம் பார்த்துட்டு இருந்தேன், கரண்ட் வேற ஆஃப் ஆயிடுச்சு. சா சரி வா படம் பார்க்கலாம். அப்பாடா கரண்ட் வந்துச்சு. சரிடா சண்முகம், இந்த கால் பண்றாங்க ஒரு நிமிஷம், நீ படம் பார்த்துட்டு நான் வந்துடுறேன். நல்லா இருக்கியம்மா? இல்லம்மா படம் பார்த்துட்டு இருந்தம்மா. வரலம்மா ஊருக்கு, சும்மா ஏமா நச்சு கேக்குற. என்ன உங்களோட ஃப்ரெண்ட் ஒருத்தர் இறந்துட்டா? சத்யாடா.
நீ
ட்ரிப் பண்ணியா? ஏதோ பண்ணிருக்கேன்டா. எனக்கு நானா அந்த ஆண்டவே முன்னியா. இந்த வாரமா ஊருக்கு போகணும்டா. ஏ மச்சான் இரு, அது முத்து தானே? ஆமாண்டா. என்னடா இந்த பிரச்சனை? இல்ல மச்சான், நீ இன்டர்வியூ அட்டன் பண்ணான் அவன் ஒழுங்காவே பண்ணல போல, அதான் டென்ஷன் ஆயிட்டான்டா. என்ன மச்சான் இன்டர்வியூ? இன்டர்வியூ லேட்டி அடுத்த இன்டர்வியூ. உன்னால என் வாழ்க்கை போச்சு, வேலை போச்சு, எல்லாம் போச்சு. யாரா நீ? உனக்கு என்னடா வேணும்? ஏன்டா நேற்று என்ன தூங்கடா பண்ண? இப்போ உனக்கு என்னடா வேணும்? வாடா, நீயே நானு பார்த்துலாண்டா வாடா. ஏன்டா என்ன இப்படி டார்ச்சர் பண்ற? வாடா, உனக்கு என்னடா நான் பண்ணேன்? வாடா வாடா, நீயே நானு பார்த்துலாண்டா வாடா. எரிவராத ஆசையோட இறந்து போன எல்லாருமே இந்த பூமியில எங்கேயோ ஒரு மூலையில இன்னும் நடமாடித்தான் இருக்காங்க. நாம் அவங்கள நினைக்கும் போது மட்டும்தான் நம்மளால அவங்கள உணர முடியும். இப்போ நம்ம கதையில பார்த்த இந்த ரெண்டு ஃப்ரெண்ட்ஸுமே தான் இறந்து போன நண்பனை ஒரு உயிரா பார்க்காம பேயினாலே பயம் அப்படிங்கிற ஒரு மனப்பான்மையோட பார்த்தனாலதான் இன்னமும் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. இதை புரிஞ்சுக்கிட்டவங்களுக்கு பயமோ பயத்தினால வர்ற தோல்வியே கிடையாது. அன்று என்னோடு நீ இருந்தாய், இன்று உயிராக நான் இருக்கிறேன், என்றும் உடனிருப்பேன், என்னோடு நீ இருந்தால்.